அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்றில் ரெண்டாவது இயல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ரெண்டாவது இயல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இன்புற, அதில் முதல் பாடம் பராபரக்கண்ணி. வாங்க பார்க்கலாம். அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோர்க்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தாய்மானவர் கூறுகிறார். தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாய்மானவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அதோட பாடல் வரிகள் பார்க்கலாம். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அடுத்த வினா, இன்ப நிலை எப்போது வந்து சேரும் என்று தாய்மானவர் கூறுகிறார். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக தன்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும் என்று கூறுகிறார். அதற்கான பாடல் வரிகள் பார்க்கலாம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அடுத்து, எல்லோரும் இன்புற்ற இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பராபரக்கண்ணி. ஓகேங்களா. பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து, அதாவது தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைன் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து வினா, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அடுத்த வினாவில் பார்த்திங்கன்னா வினாலேயே பாடல் வரிகள் கொடுத்துட்டேன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த மூணும் ஒரு பாடல் வரிகள் சேர்ந்து படிச்சுக்கோங்க. தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்தா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. கூர்னா மிகுதி. செம்மையருக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோருக்கு. அடுத்து, ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு. ஏவல்னா தொண்டு. பராபரமே என்ற சொல்லின் பொருள் மேலான பொருளே. அதே மாதிரி பணி என்ற சொல்லின் பொருள் பணினாலும் தொண்டு தான், ஏவல்னாலும் தொண்டு தான். எய்தும் என்ற சொல்லின் பொருள் கிடைக்கும். எல்லாரும் என்ற சொல்லின் பொருள் எல்லா மக்களும். அல்லாமல் என்ற சொல்லின் பொருள் அதை தவிர. பராபரக்கண்ணி நூலை இயற்றியவர் யாரு? தாயும் மாணவர். ஓகேங்களா. தாயும் மாணவர் எங்கு தலைமை கலெக்டராக பணிபுரிந்தார்? யார்கிட்ட பணிபுரிந்தார்? திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கணக்கராக தாய்மானவர் பணிபுரிஞ்சிருக்காரு. பராபரக்கண்ணி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? தாய்மானவர் பாடல்கள் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? பராபரக்கண்ணி. சாரி, மாற்றி சொல்லிட்டேன், ஆன்சர் தப்பாக கொடுத்துட்டேன். தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாய் மாணவர் பாடல்கள். ஓகேங்களா. கண்ணி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தக பின்பக்க வினாக்கள். தம் கூட்டல் உயிர் சேர்த்து எழுதணும்னா தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க சேர்த்து எழுதணும்னா இன்புற்று இருக்க. தான் என்று பிரித்து எழுதணும்னா தான் கூட்டல் என்று. அவ்வளோதான். சோம்பல். சோம்பல் அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு. அடுத்தது இரண்டாவது பாடம் நீங்கள் நல்லவர் பார்க்கலாம். பின்திரும்பி செல்லாதது நேற்றுடன் ஒத்து போகாதது என்று கலீல் கிப்ரான் பின்திரும்பி செல்லாதது நேற்றுடன் ஒத்து போகாதது எது என்று கலீல் கிப்ரான் கூறுகிறார். வாழ்க்கை. உழைக்கும் போது நாம் எவ்வாறு ஆவதாக கலீல் கிப்ரான் கூறுகிறார்? புல்லாங்குழல் ஆவதாக கலீல் கிப்ரான் கூறுகிறார். கலீல் கிப்ரான் கொடுப்பது யாருடைய இயல்பு என்கிறார்? கொடுப்பது யாருடைய இயல்பு? பழத்தின் இயல்பு அப்படிங்கிறாரு. பெறுவது யாருடைய இயல்பு என்கிறார்? வேறினுடைய இயல்பு. நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படும் இடமென கலீல் கிப்ரான் கூறுவது எப்போது? பேசும்போது. அதாவது பேசும்போது விழிப்புணர்வு தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கலீல் கிப்ரான் சொல்கிறாரு. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் யார் என்று கலீல் கிப்ரான் கூறுகிறார்? நல்லவர் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் யார் என்று கலீல் கிப்ரான் கூறுகிறார்? நல்லவர் அப்படின்னு சொல்கிறார். சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை. உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் உள்ளே இருப்பவை. கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். கலீல் கிப்ரானுடைய பன்முக ஆற்றல்கள். அவர் நிறைய துறையில் சிறந்து விளங்கினார். அது என்னென்ன துறைன்னு பார்க்கலாம். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். நீங்கள் நல்லவர் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது?
கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்து தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லவர் அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. புத்தக பின்பக்க வினாக்கள். பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும், உழைக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து பாடல் வரிகள் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து மூன்றாவது பாடம், பசிப்பினி போக்கிய பாவை. மணிமேகலை எந்த நகரை சார்ந்தவள்? மணிமேகலை எந்த நகரை சார்ந்தவள்? பூம்புகார் நகரை சார்ந்தவள். மணிமேகலையே மணிப்பள்ளத்தீவிற்கு அழைத்து சென்றவர் யார்? மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறா, மணிமேகலா தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. மணிப்பள்ளத்தீவையும் அங்குள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருபவர் யார்? காவல் செஞ்சுட்டு வர்றாங்க தீவுத்திலகை அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவையும் அங்கே இருக்கக்கூடிய புத்த பீடிகையும் காவல் செஞ்சுட்டு வராங்க. மணிப்பள்ளத்தீவில் உள்ள புத்த பீடிகையை வணங்கும் பெருமை சிலருக்கே உண்டு. நீ அந்த பெருமை பெற்றிருக்கிறாய் என்று யார் யாரிடம் கூறியது? தீவுத்திலகை வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையிடம் சொன்னது. மணிப்பள்ளத்தீவில் உள்ள குளத்தின் பெயர் என்ன? கோமுகி. அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கோனா என்னன்னு பொருள்னு வந்து பார்த்திங்கன்னா பசு, முகினா முகம், அதுதான் கோமுகி. பசுவின் முகம் போன்று இருப்பதால் இப்பொய்கை இப்பெயர் பெற்றது. கோமுகி பொய்யில் வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் பொய்யை நீரின் மேல் தோன்றும் ஒரு அரிய பாத்திரம் அமுத சுரபி. மற்றொரு பெயர், அந்த அமுத சுரபியினுடைய மற்றொரு பெயர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அச்சய பாத்திரம். அமுத சுரபி என்னும் அரிய பாத்திரம் முன்பு யாருடைய கையில் இருந்தது? ஆபுத்திரன் கையில் இருந்திருக்கு. மணிமேகலை தீவுத்திலேயே வணங்கி அமுத சுரபியுடன் திரும்பிய நகரம் எங்கே போகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பூம்புகார் நகருக்கே போகிறாங்க. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் முதன் முதலில் உணவிட்டவர் ஆதிரை. எதுவே மேலான அறம் என்று மணிமேகலை ஆதிரையிடம் கூறினாள். ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. உணவு கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் என்பதையும் உணர்ந்துள்ளேன் என்றார். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் என்பதையும் உணர்ந்துள்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு யாருக்கெல்லாம் உணவிடுகிறாள்? உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவற்றோர், பின்னர் பூம்புகார் நகரின் சிறைச்சாலைக்கும் சென்று உணவிடுகிறாள். அச்சய பாத்திரத்தோட, அதாவது அமுத சுரபியோட சிறப்பு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அள்ள அள்ள குறையாத உணவு வந்துக்கிட்டே இருக்கும், அது அதோடைய சிறப்பு. மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது? சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். புத்தக பின்பக்க வினாக்கள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழித்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆதிரை. கலைச்சொல்லறிவும். அடுத்த அறக்கட்டளைனா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு. தன்னார்வலர்னா தன்னார்வலர்னா வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர். அடுத்து நான்காவது பாடம், பாதம். ஓகேவா? பாதம் என்ற சிறுகதையை இயற்றியவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணனுடைய படைப்புகள் பார்க்கலாம். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. பாதம் என்ற சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த ஐந்தாவது பாடம், திருக்குறள் பார்க்கலாம். எதுவே சிறந்த அறம் என்கிறார் வள்ளுவர்? எதை சிறந்த அறம் சொல்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படின்றாரு. அதற்கான குறள் பார்க்கலாம். மடத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் அறன் வலியுறுத்தல். அடுத்து இரண்டாவது, எவை நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் ஆகும். எதது இல்லாமல்? நான்கு குணம் இல்லாமல் வாழ்றது தான் அறம் அப்படிங்கிறாங்க. பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல், இந்த மாதிரியான இந்த நான்கு குணங்களும் இல்லாமல் வாழ்றது தான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு, அவாவைகிளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்னது? அதே தான், அறன் வலியுறுத்தல். அடுத்து மூன்றாவது, யாருக்கு தருவது ஈகை என்கிறார் வள்ளுவர்?
அதாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவருக்கு தருவது தான் ஈகை அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். மற்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுக்கறது தான், இல்லாதவர்கள் வறியவருக்கு கொடுக்கறது தான் ஈகை அப்படின்னு சொல்கிறாரு. குறள், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் ஈகை. இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் எதனை இழந்து விடுவார்கள்? பொருள்களை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் ஈகை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கறதுனால உண்டாகக்கூடிய இன்பத்தை அறியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருள்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க, பின்னான சேர்த்து வச்ச பொருள்கள் எல்லாத்தையுமே இழந்துருவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் சொல்கிறார். நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழி என்னவென்று வள்ளுவர் கூறுகிறார். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு துன்பம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவங்கள தண்டிக்கக்கூடிய வழி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம மறுபடியும் துன்பமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம திரும்ப நன்மை செய்கிறது தான் அவங்கள தண்டிக்கக்கூடிய வழி. அவங்க வெக்கப்படுற மாதிரி நம்ம அவங்களுக்கு நன்மை செய்கிறது தான் அவங்களுக்கு தண்டிக்கக்கூடிய வழி அப்படின்னு வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்றார். குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் இன்னா செய்யாமே. நாம் பெற்றுள்ள அறிவால் எப்போது எந்த பயனும் இல்லை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால். அதாவது மற்ற உயிர்களோட துன்பத்தை நம்ம துன்பம் மாதிரி கருதலைன்னா நம்மள்ட்ட இருக்க அறிவினால எந்த பயனும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதற்கான குறள், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் இன்னா செய்யாமே. நம் எச்சலை எப்போதும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. இக்குறள் வந்து பார்த்திங்கன்னா இணைத்தானும் என்னான்றும் யாருக்கும் மனத்தானம் மான செய்யாமை தலை. குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் இன்னா செய்யாமை. அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது எது? தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். இதுதான் அறநூல்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அறங்களில் சிறந்த அறம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் சொல்கிறாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் கொல்லாமை. நம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி எதுவென வள்ளுவர் கூறுகிறார். ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுதான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தீங்கிலிருந்து காத்து கொள்ளக்கூடிய வழி, வழிகளில் சிறந்த வழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் சொல்கிறாரு. குறள், ஆற்றுவார் ஆற்றல் இகழாமே போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் பெரியாரை பிழையாமை. கடைசி குறள், யாருக்கு தீங்கு செய்தவர் தப்பிக்க முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் பெரியாரை பிழையாமை. முதல் பாடம் பராபரக்கண்ணி மூன்றாவது வினால ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லோரும்னு கொடுத்துட்டேன். எல்லோரும் கிடையாது, எல்லாரும். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமை. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிருச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.